வேகமும் பாடங்கள் தொகுதி ஆறு புது சிருஷ்டி அத்தியாயம் பதினைந்து தலைப்பு புது சிருஷ்டியின் சத்துருக்களும் அவனுக்கு வருகிற தாக்குதல்களும் பக்கம் 869 முதல் 875 வரை மார்க் 16 அதிகாரம் 9 முதல் 20 வசனங்கள் போலியானது எனும் தலைப்பின் கீழ் காணலாம். எல்லா வேத பண்டிதர்களாலும் இந்த வசனங்கள் இடையில் சேர்க்கப்பட்டது என்று ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இது எந்த ஆரம்ப கால கிரேக்க மூல பிரதிகளிலும் காணப்படவில்லை. நிச்சயமாக இவைகள் உண்மையானவர்கள் அல்ல. ஆண்டவராகிய இயேசுவில் விசுவாசம் வைத்துள்ள அனைவரும் விஷம் குடிக்கலாம், விஷமுள்ள சர்ப்பங்களை எடுக்கலாம், தொற்று நோய் உள்ளவர்கள் மேல் கை வைக்கலாம், தீங்கு வராது என்பது உண்மையல்ல. மாத்திரமல்ல, எல்லோருக்கும் வியாதிகளை குணமாக்கவும் பிசாசுகளை விரட்டவும் வல்லமை கிடையாது. திருத்தப்பட்ட வேதாகமத்திலும் எல்லா தற்காலத்து மொழிபெயர்ப்பு வேதாகமங்களிலும் இந்த பகுதி விடப்பட்டிருப்பதை கவனிக்க வேண்டும். ஆகவே அதை ஏற்றுக் கொள்வதோ அல்லது வேதாகமம் என்று மேற்கோள் காட்டுவதோ தேவனுடைய வார்த்தையோடு கூட்டுவதாகும். மேலும் ஒரு முக்கியமான விஷயத்தின் மேல் பொதுவான குழப்பத்தோடு இன்னும் கூட்டுவதாகும். சரீர சுகத்தையும் மற்ற சௌகரியங்களையும் பொறுத்தவரையில் ஆண்டவருடைய ஜனங்கள் உலகத்தாரை காட்டிலும் அதிகமாக அவரால் அதிகமாக நன்மை பெறுவார்கள் என்கிற எண்ணம் ஒரு மாயம், ஒரு கண்ணி. மேலும் மேலே காண்பிக்கப்பட்டது போன்று புது சிருஷ்டியில் எல்லா சரியான எதிர்பார்ப்புகளுக்கும் மாறானது. ஆண்டவரும் அப்போஸ்தலர்களும் சபைக்கு உதாரணமாக இருந்தார்கள். சபிக்கிற சிருஷ்டியை தாக்குகிற பொதுவான கஷ்டங்களிலிருந்து விடுபட எதிர்பார்க்காமல் அவர்களுடைய அர்ப்பணிப்பு அந்த வருத்தங்களில் மனுஷீக பலவீனங்களினால் தொடும்படியாக அதில் பங்கு பெறுவதுதான். ஆண்டவர் 40 நாள் வராந்தரத்தில் உபவாசம் இருந்த போது அவருடைய பசியை போக்கும்படி சத்துரு ஒரு யோசனையை கொண்டு வந்த போது அதை ஒரு சோதனை என்று கூறி ஆண்டவர் அதை மறுத்தார். மத்தேயு 4:3-4 வசனங்கள். அவர் களைப்படைந்தவராய் சமாரியாவின் கிணற்றின் அருகில் ஓய்வெடுத்த போது அவருடைய சீஷர்கள் அப்பம் வாங்க சென்றிருந்தார்கள். அதே வேளையில் அவருடைய பலத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளும்படிக்கு அவர் திவ்ய வல்லமைக்காக வேண்டி இருக்கலாம், உபயோகப்படுத்தி இருக்கலாம். யோவான் 4:6 வசனம். இந்த சந்தர்ப்பங்களில் பசி கொடுமைக்கு உணவுதான் சரியான மருந்தாகும். மேலும் சரீர களைப்புக்கு ஓய்வுதான் சரியான மருந்தாகும். நம்முடைய ஆண்டவர் இந்த பரிகாரங்களை உபயோகித்தார். அவருக்கு தீராத வியாதி இருந்தது என்று நமக்கு வேதத்தில் குறிப்பிடப்படவில்லை. அவர் சாதாரணமான உணவு ஓய்வு என்றவைகளை உபயோகித்தது போன்று எந்த விதமான வேர்களையோ அல்லது மூலிகைகளையோ அல்லது மற்ற பரிகாரங்களை உபயோகிப்பதில் எந்த விதமான தடையும் இருந்திருக்காது என்று நாங்கள் நம்புகிறோம். இரத்த வியர்வையை உண்டாக்குகிற நரம்பு வியாதியும் அவருடைய கடைசி வியாதியான இருதயம் வெடிப்பதும் அவருடைய ஊழியத்தின் இறுதியில் வந்தது. அவருடைய வேலை வந்தது என்று அவர் அறிந்தார். தூதர்களின் பாதுகாப்பு வேண்டும் என்று பரலோக வல்லமையை கேட்க அவர் மறுத்துவிட்டார். மத்தேயு 26:33 வசனம். அவருடைய பசியை போக்கவும் அவருடைய களைப்பை தீர்க்கவும் அவர் கேட்க மறுத்த அதே வல்லமைகளை அவரை பின்பற்றி வருபவர்களின் நலனை கருதி உதாரணமாக ஜனக்கூட்டத்தை போஷித்ததிலும் கடும் புயலை அடக்கியதிலும் வரி செலுத்த தேவையை சந்தித்ததிலும் உபயோகிக்க அவருக்கு முழு சுதந்திரம் இருந்தது. மத்தேயு 14:15-21 வசனங்கள். மார்க் 4:36-41 வசனங்கள். மத்தேயு 17:24-27 வசனங்கள். அதே மாதிரியாக அப்போஸ்தலர்களும் அவர்களிடமிருந்த விசேஷமான சாக்கியங்களையும் ஆசீர்வாதங்களையும் தங்களுடைய உலக பிரகாரமான வியாதிகளிலிருந்தும் தேவைகளிலிருந்தும் விடுபடுவதற்காக உபயோகிக்கவில்லை என்று காண்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலை தவிர 12 அப்போஸ்தலர்களில் எவருக்காவது வியாதி இருந்ததா என்பதை குறித்து நமக்கு எந்த குறிப்பும் கிடையாது. அப்போஸ்தலர் 9:8-18 வசனங்கள். கலாத்தியர் 4:15 வசனம். 6:11 வசனம். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பலவீனமான கண்கள் இருந்தன. அவர் கேட்ட போது கூட ஆண்டவர் குணப்படுத்த விரும்பவில்லை. ஆனால் அது அவரை குட்டும் சாத்தானுடைய தூதனான போது அவருடைய பொறுமை தாழ்மை போன்றவற்றை சோதிக்கும் போது அது ஆண்டவருடைய போதுமான கிருபையால்
தேவைக்கும் அதிகமாக ஈடு கட்டப்படும் என்று ஆண்டவர் உறுதியளித்தார். 2 கொரிந்தியர் 12:7-9 ஆண்டவர் மேல் அப்போஸ்தலர்கள் வைத்த விசுவாசமும் நம்பிக்கையும் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை இறுக்கமான பாதையில் நடப்பவர்களுக்கு ஆறுதலின் ஒரு ஆதாரமாக இருந்தது. இருந்தாலும் இவர்களின் சிலரை போல் ஆண்டவரிடத்தில் இன்னைக்குரிய நன்மைகளாகிய பணம், வீடு, இனம், உணவு, ஆடைகள் போன்றவைகளுக்காக அவர் செல்லவில்லை. சில நேரங்களில் அவர் குறைவுபட்ட போது அப்படிப்பட்ட நேரங்களில் அவர் வேலை செய்தார். படகுகளுக்காக பாய்கள் மற்றும் கூடாரம் பண்ணுதல் போன்ற சாதாரண வேலைகளை தன் கரங்களினாலேயே செய்தேன் என்று அவருடைய வசனமே கூறுகிறது. பரிசுத்தத்தில் அவரை காட்டிலும் அதிகமாக குறைவுபட்டிருப்பவர்களும் ஆண்டவரோடு அவரை காட்டிலும் குறைவாக தொடர்பு உள்ளவர்களும் இப்படி மிக எளிமையான வேலையை அலட்சியம் பண்ணியிருப்பது மாத்திரமல்ல, இருக்கிற வேலையை உதறி தள்ளிவிட்டு அவர்கள் கூறுகிற விசுவாசத்தில் ஜீவிப்பதை, அதாவது வேலையில்லாமல் வாழ்க்கை நடத்துவதை நான் இருப்பார்கள். இதை குறித்து அப்போஸ்தலர் திட்டவட்டமாக கூறுகிறதாவது, ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது. திருடுகிறவன் இது திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்படப்படவன். 2 தெசலோனிக்கேயர் 3:10, எபேசியர் 4:28. மற்றவர்கள் வேலை செய்து அவர்களை தாங்கும் போது தாங்கள் இப்படி விசுவாசத்தினால் ஜீவிக்க வேண்டும், அது தேவனுடைய சித்தம் என்று தவறாக நினைக்கிற அநேகர் அதிகமான வேலைகளில் பணம், உணவு, உடை போன்றவைகளுக்காக ஜெபிக்க துணிச்சல் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அதற்காக இவர்கள் வேலை செய்ய மாட்டார்கள். இப்படிப்பட்ட எல்லோருமே கெட்டவர்கள் என்று நாங்கள் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் ஆண்டவருடைய ஜனங்களில் சிலர் பொய்யான உபதேசங்களிலும் திவ்ய தொடர்பை தவறாக புரிந்து கொள்வதாலும் அவர்களுடைய அழைப்பின் நோக்கத்தை தவறாக புரிந்து கொள்வதாலும் இப்படி தவறாக சிந்தனை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பது எங்களுடைய நம்பிக்கை. ஆண்டவர் சில சமயங்களில் திவ்ய சித்தத்தோடு முழுமையாக இசைந்திராத இவர்களுடைய ஜபங்களையும் கேட்கிறார், பதில் அளிக்கிறார் என்பதை நாங்கள் மறுக்கவில்லை. புது சிருஷ்டிகளுக்கான சரியான வழி ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான வழி. நம்முடைய ஆண்டவர் மற்றும் அப்போஸ்தலர்களுடைய கட்டளைகளையும் பழக்க வழக்கங்களையும் குறிப்பாக நேரடியாக பின்பற்றுவதுதான் என்று நாங்கள் நம்புகிறோம். அவர்கள் புது சிருஷ்டிகள் என்று எண்ணப்பட்டது. தங்களது சிருஷ்டிகளோடு ஒருமனப்பட்டு இருக்கிற ஜென்ம சுபாவம் உள்ள மனிதனுக்குத்தான் பூமிக்குரிய ஆசீர்வாதம் சொந்தமாக இருக்கின்றன என்கிற கருத்தை அவர்கள் உணர்ந்தார்கள் என்று பொருள்படுவதை குறிக்கிறது. ஆகவே இவைகள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவில் உள்ள விசுவாசத்தால் முக்கியமாக நீதிமான்களாக்கப்பட்டவர்களுக்கு சொந்தமானது என்று எண்ணப்பட்டது. புது சிருஷ்டிக்கு உள்ள பரலோக ஆவிக்குரிய உன்னதமான ஆசீர்வாதங்களுக்காகவும் சாக்கியங்களுக்காகவும் இந்த மனித உரிமைகளை அவர்கள் கொடுத்தார்கள், அர்ப்பணித்தார்கள், சமர்ப்பித்தார்கள், பலிபீடத்தின் மேல் வைத்தார்கள். இப்படியான பரலோக ஆவிக்குரிய உன்னதமான ஆசீர்வாதங்களுக்கும் சாக்கியங்களுக்கும் தான் இந்த சுவிசேஷ யுகத்தின் போது விசுவாசிகள் அடைக்கப்படுகின்றனர். இப்படி பூமிக்குரிய இந்த உரிமைகள் ஆண்டவரிடத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு இருந்தால் ஆவிக்குரிய சாக்கியங்கள், நம்பிக்கைகள் போன்றவைகளுக்காக பரிவர்த்தனை செய்யப்பட்டிருந்தால் எந்த முறையில் அல்லது எந்த காரணத்தினால் புது சிருஷ்டிகள் ஏற்கனவே அர்ப்பணிக்கப்பட்ட அல்லது தியாகம் செய்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை வற்புறுத்தி கேட்கலாம். நமக்கு நல்லதென்று ஆண்டவர் காண்கிற இப்படியான இன்னைக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரிடத்தில் கேட்பது முற்றிலும் வேறு விஷயம். ஆவியின் படி இல்லாமல் மாம்சத்தின்படி நமக்கு அருமையானவர்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் ஆசீர்வாதம் கேட்பது மற்றொரு விஷயம். இருந்தாலும் நம்முடைய வேண்டுகோள்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய அன்பும் ஞானமும் நம்முடையதை காட்டிலும் உயர்வானது என்பதை அறிய வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு விஷயத்திலும் நம்முடைய சித்தம் அவருக்கு முழுமையாக ஒப்படைக்கப்படுவதை நாம் உணர்ந்து கொள்வது மட்டுமன்றி அவரிடத்தில் இப்படிப்பட்ட விண்ணப்பங்களில் அவரிடம் அதை கூற வேண்டும். புது சிருஷ்டி தேவனுடைய வார்த்தையின் மூலமாக சரியாக போதிக்கப்பட்டு அதன் ஆவியை நெகிழ்ச்சி கொள்ளுகிறவனாய் அதன் ஆவிக்குரிய நலன்களை எந்த ஒரு இன்மைக்குரிய நலனை விட அதிக மதிப்புள்ளதாக எண்ண வேண்டும்.
இப்படிப்பட்டவைகளே, இப்படிப்பட்ட மாம்சத்தில் உள்ள அனுபவங்கள் மாத்திரமே புது சிருஷ்டியின் புதிய சுபாவத்தின் வளர்ச்சிக்கு அதிகமாக பயனுள்ளதாக இருக்கும் என்று, ராஜ்யத்திற்கு ஆயத்தம் செய்ய அதிக பயனுள்ளதாக இருக்கும் என்று வாஞ்சிக்க வேண்டும். புதிய ஏற்பாடு மற்ற எல்லா அப்போஸ்தலர்களை காட்டிலும் யூதாவின் இடத்தில் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலரின் அனுபவங்களை குறித்து அதிகமாக கூறுகிறது. அவர் தமஸ்குவுக்கு செல்லும் வழியில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதோடு அவரது அனுபவம் தொடங்கியது. அவருடைய பல்வேறு அனுபவங்களுக்கு ஊடாக பார்க்கும் வேளையில் அப்பொழுது உள்ள சபையில் அற்புதங்களை செய்யும் வரத்தை உபயோகித்ததில் அவர் அநேக வேதங்களில் சத்தியத்திற்குள் வருகிறவர்கள் மேல் உபயோகித்தார் என்று காண்கிறோம். ஆனால் வேதம் கூறுகிறபடி தனக்கு விடுதலை வேண்டும் என்பதற்காக இந்த குணமாக்கும் வல்லமையை தனக்காக அவர் உபயோகிக்கவில்லை. மாத்திரமல்ல, தங்களை முற்றிலுமாக அர்ப்பணித்துக் கொண்ட பரிசுத்தவான்களின் விடுதலைக்காகவும் அவர் அதை உபயோகிக்கவில்லை. அந்த காலத்தில் பரிசுத்தவான்கள் வியாதி இல்லாமல் இருந்தார்கள் என்பதற்காக இப்படியாக இருக்கவில்லை. மாறாக தீமோத்தேயுவுக்கு இப்பொழுது நாம் சொல்லுகிற வழக்கத்தின்படி அஜீரணம் இருந்தது. எப்பாக்கிராத்தோவுக்கு வியாதி வராமல் இல்லை, ஆனால் அவன் மரணத்திற்கு ஏதுவாக இருந்தான். அது பாவத்தினால் அல்ல, ஆனால் அப்போஸ்தலர் விளக்குகிறபடி கிறிஸ்துவின் ஊழியத்து நிமித்தம் மரணத்திற்கு சமீபமாயிருந்தான். பிலிப்பியர் 2:25-30 எப்பாக்கிராத்தோவை எந்த விதமான விசேஷ உணவினால் அல்லது மருந்தினால் ஆண்டவர் ஆசீர்வதிக்க பிரயாசப்பட்டார் என்பதை நாங்கள் அறிவோம். ஆனால் தீமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலர் ஜெபிக்கவும் இல்லை. கைத்துண்டோயோ அல்லது சிறு துணியையோ வியாதியை குணமாக்கும்படி அனுப்பவில்லை. ஆனால் தீமோத்தேயுவுக்கு பின்வருமாறு எழுதினார், உன் வயிற்றிற்காகவும் உனக்கு அடிப்படை ஏறெடுக்கிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சரசமும் கூட்டிக்கொள். 1 தீமோத்தேயு 5:23. திராட்சரசம் ஒரு பானமாக அல்ல, அல்லது ஒரு போதையூட்டும் பொருளாகவும் அல்ல, ஆனால் ஒரு மருந்தாக மாத்திரமே சிபாரிசு பண்ணப்பட்டது. இங்கு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்னவெனில், நமக்கு அறிவிக்கப்பட்டபடி திவ்ய வல்லமை கேட்கப்படவும் இல்லை, அர்ப்பணம் செய்து கொண்ட இந்த இரண்டு சகோதரர்கள் சார்பில் உபயோகிக்கப்படவும் இல்லை என்பதுதான். அவர்கள் அறிந்து வைத்திருந்த மிக சரியான உணவுகளையும் பரிமாறங்களையும் உபயோகிப்பதன் மூலம் அவர்கள் தங்களுடைய பலவீனங்களையும் வியாதிகளையும் தாங்கிக் கொண்டார்கள். அவைகளின் மூலமாக ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொண்டார்கள். அர்ப்பணம் செய்து கொண்ட அனைவராலும் எல்லா புது சிருஷ்டிகளாலும் கடைபிடிக்கப்பட வேண்டிய சரியான வழிக்கு ஏற்ற விளக்கம் இது என்று நாங்கள் நம்புகிறோம். அவர்கள் சரீர சுகத்திற்காக வாழ்க்கையின் ஆடம்பரங்கள் போன்றவர்களுக்காக ஜெபிக்க கூடாது. முக்கியமானது என்னவெனில், நம்முடைய ஆண்டவரின் மாதிரியான விண்ணப்பத்தின்படியாக அவர்களுக்கு நல்லது என்று ஆண்டவரே காண்கிற அனுதின அப்பத்திற்காக ஜெபிக்க வேண்டும். அனுதின ஆகாரத்திற்காக ஜெபிக்கும் போது கூட அவர்கள் தங்கள் கையின் பிரயாசத்தை முன்வைக்க வேண்டும். மேலும் அவர்களுடைய அனுபவங்கள் போன்றவர்களின் ஊடாக அவர்களுடைய குணாதிசயம் வளர்ச்சி பெறுவதற்காக ஆண்டவரின் ஞானத்தின்படி எது அவர்களுடைய அதிக பிரயோஜனமாக இருக்குமோ அதன் மேல் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்க எதிர்பார்க்க வேண்டும். மிக அத்தியாவசிய தேவைகளான உணவையும் ஆடையையும் மாத்திரமே கொடுப்பது நலன் என்று அவர் கண்டால் அது அவர் மேல் அவர்கள் வைத்திருக்கிற விசுவாசத்திற்கும் பொறுமைக்கும் அன்பிற்கும் உள்ள பரிசீலாகும். அதை அவர்களுக்கு பூரணமாக கொடுத்தால் அவர்களுக்கு அதே விசுவாசத்திலும் அன்பிற்கும் பயத்திற்கும் உள்ள பரிசீலாக இருக்கும். ஆனால் அது எதிர் திசையில் இருக்கும். எந்த அளவுக்கு இந்த நல்ல இயல்புகளை அவருடைய காரியங்களுக்காக அவருடைய சகோதரர்களுக்கான ஊழியத்தில் பலியாக செலுத்த அவர்கள் விருப்பமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை இது காட்டும். அதே போன்று திவ்ய ஞானமானது நிரந்தரமான ஆரோக்கியத்தையும் வளத்தையும் கொடுப்பது நல்லது என்று கண்டால் அப்பொழுது விசுவாசத்தின் பரிசு என்னவென்றால் அன்பும் பயபக்தியும் பலி செலுத்தி இந்த பலத்தை முற்றிலுமாக ஆண்டவருடைய காரியங்களுக்காக பயன்படுத்துமா அல்லது சுயநல காரியங்களுக்காக பயன்படுத்துமா என்பதுதான். இல்லையெனில் இன்னொரு பக்கம் ஆண்டவர் தம்முடைய அனுகிரகத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்தால் விசுவாசம் மற்றும் பயபக்தியின் பரீட்சை எதிரான கருத்தின்படியாக இருக்கும். அன்பையும் கீழ்ப்படுதலையும் பொறுமையையும் வைராக்கியத்தையும் நிரூபிப்பதற்காக சிறிய தருணங்களை தேடி
தொடர்ச்சியாக உபயோகிப்பதாக இருக்கும். இதனை தொடர்ந்து வரும் தொகுதிகளை பேசலை புது சிருஷ்டிக்கு ஒரு சத்துரு எனும் துணை தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 875 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.